श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताहर्षिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा सति यस्य वाग्वृत्तिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே அருள் தருமாறண தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே ஒரு கவிதார்க்கிக சிங்கமே வாதியருள் வருத்தாய் இரு கையும் கூப்பி உரைக்கும் இவ்விண்ணப்பமொன்று கேளாய் உருவமென கருளாய் என்ன உள்ளமும் தொண்டரஜே. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப துரியோதயத்தில் ஐந்தாவது அங்கத்தில் மகாமோகன் தன்னை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிற டம்பன் தர்ப்பன் போன்ற அமைச்சர்களுடன் மந்திராலோசனை செய்கிறார். அந்த மகாமோகனுடைய எண்ணம் என்ன என்று கேட்டால், எந்த விதத்திலும் விவேகனுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற புருஷன் மோட்சத்தை அடையக்கூடாது, அதுக்கு நாம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இதுதான் மகாமோகனுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள். இதுக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த சார்வாக்க மதத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ பிரச்சாரம் பண்றோமோ, சரீரமே ஆத்மான்னு சொல்றவா சார்வாக்கர்கள். அப்போ உலக இயற்கையில் நாம் அனுபவிக்கின்ற அனுபவம் தான் பிரதானமானது. இது தவிர நாம் காணாததாக இருந்துருக்கிற மோட்சாதிகளை பற்றி சிந்தனையே பண்ணக்கூடாது. இருக்கிற வரைக்கும் எப்பயோ ஒன்றும் அனுபவிச்சுட்டு நாம் போயிட்டு இருக்கணும் என்று இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை எல்லா இடத்துலையும் ஏற்படுத்தணும். இந்த மாதிரி பிரச்சாரத்தை ஏற்படுத்திட்டோமானாக்க அந்த விவேகனுடைய கட்டுப்பாட்டுக்கு புருஷன் வரமாட்டான்னு அர்த்தம். விவேகன்றவன், விவேகம் எப்ப வரும்? விவேகம் தான் எது உண்மை எது உண்மை இல்லாதது, சத்தியம் அசத்தியம்ன்றத பிரிச்சு பார்க்கறதுக்கு தெரிஞ்சதுன்னாக்க அப்பதான் விவேகம்ன்றதே வரப்போகுது. அப்போ நல்லது கெட்டது பிரிச்சே பார்க்க தெரியாத ஒரு ஜனங்கள் அப்படியே இருந்துருத்துனாக்க அது வெறும் மோகமாவே இருந்து போயிடும். அப்போ கெட்டதையே நல்லதுன்னு நினைச்சுட்டு அந்த மோகத்திலேயே இப்படியே போயிட்டுன்னா தன்னுடைய ராஜ்யம் எல்லா இடத்துலையும் கொடிகட்டி பறக்கும் என்பதாக மகாமோகனுடைய எண்ணம். இதில் மகாமோகன் பல விஷயங்கள் ஏற்கனவே சில தோல்விய கவியன். தோல்விய கவினத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, எப்படி இதெல்லாம் தோல்வி என்ன? மகாமோகனுடைய அமைச்சர்களுக்கு ஒரு தோல்வி நேர்ந்ததுன்னாக்க அது மகாமோகனுக்கே ஏற்பட்ட ஒரு தோல்வின்னு தான் அர்த்தம். இப்போ ஏற்கனவே சொன்ன காமன் வசந்தன் இவர்களெல்லாம் அனுப்பிச்சு வச்சான், அவள்லாம் புருஷன் கிட்டேயே போகவே முடியல. ஏன்னா விவேகனுடைய வசத்துல இருக்கிறதுனால இந்த காமன் வசந்தன் இவர்களுடைய செயல்பாட்டினால எந்த விதமான மாறுபாடையுமே அடையல புருஷன். புருஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எண்ணத்தோட தான் இருந்துட்டு இருக்கான், எப்படியானா இந்த சம்சாரத்திலேருந்து விடுபட்டு மோட்சத்தை அடையணும்னு சொல்லி சொல்றான். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற சம்சாரத்துல நாம அனுபவிக்கின்ற சுகங்கள்லாம் இது சுகமே இல்லை. அப்ப எது சுகமாக இருக்கும் கேட்டாக்க, பகவத் கைங்கரியம் தான் பரம சுகமானது. இப்ப சுகமே இல்லாததாக இருந்துருக்கிற இந்த சம்சாரத்துக்காக நாம் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது, நாம் என்னத்துக்கு குழந்தை பத்துக்கிறது, நாம் என்ன பண்றது, இப்படி இதுக்காக இது சுகம் இல்லாததுன்ற ஒரு நிலைப்பாடோடு இருக்கிறவாள்லாம் என்னத்துக்கு வசரம் கல்யாணம் பண்ணிக்கிறது? ஒரு பெரிய விசாரம். அப்ப சொல்லச்சேதான் இது தர்மம் அப்படின்ற. இது என்ன தர்மம்? உனக்கா பண்ணிண்டா அதுக்கு தர்மம்னு பேர் வச்சுக்கணும், இது வானான்னு சொன்னாக்கா அது அதர்மம்னு சொல்லிக்கணுமா?
இது எந்த விதத்துல நியாயமா இருந்துருக்கு? இதெல்லாம் மகாமோகனுடைய கேள்வி. அப்ப இதுக்கு தர்மம்னு பேர் வச்சுட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பத்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். நான் சொல்லச்சே வந்து இது அபவர்க்கம்னு ஒண்ணு மோற்றம்னு ஒண்ணு நினைச்சுட்டு நீ அதுக்காக அதுக்குதான் நம்ம பிரயத்னம் பண்ணணுமே தவிர நீ மீதிக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லச்சே நீ சொல்லுவ. நீயா சொல்லச்சே என்ன பண்ணோம்னா இது கிரகஸ்தனுக்கு ஒரு தர்மம் இது அப்படின்னு உனக்கு ஒண்ணுன்னா இப்படி சொல்லிப்ப. இது எந்த விதத்துல நியாயமா இருக்கு? இது ஒத்துக்கிற மாதிரியே இல்லையே? இது முகாமோகனுடைய கேள்வி. இப்படிதான் விவேகன் ஏமாத்தின் இருக்கான் ஒவ்வொருத்தரையும். அவன் சொல்லத்தே சொல்லிக்கிறான், தனக்குதான் விவேகம் இருக்க மாதிரி நினைச்சுக்கிறான். ஆனா அவன் விவேகமே இல்லை அங்க. இது எப்படி யா இது மொத்தம் எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும், வெளிப்படுத்தி ஆகணும். விவேகம் சொல்றதெல்லாம் உண்மையிலேயே விவேகம் இல்லைன்றத இது வெளிப்படுத்தி ஆகணும். அதுக்காக தான் மகாமோகன் தன்னுடைய ராஜ்யத்தை எல்லா இடத்துலையும் பரவும்படியாக இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய ஆளுமை எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு பாக்குறான். அதுக்குதான் தர்ம சப்தத்துக்கு சொல்லி சொல்றான். நீ ஒரு விஷயத்துல தர்மம்னு சொல்லி சொன்னேன்னா உனக்கு தர்மமா இருந்துட்டு இருக்கிறது, இன்னொருத்தனுக்கு அதுவே அதே விஷயமே அந்த செயலே அதர்மமா ஆகும். அப்போ இத்திஹாசத்துல நீ சொல்ற இத்திஹாசத்துல சயவ தர்மஹா சஹா அதர்மஹா தந்தம் பிரதி நரம் பவேத்து அப்படின்னா அது நான் சொல்லல, நீ ஒத்துக்கிற இத்திஹாசத்திலேயே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சயவ தர்மஹா சோ அதர்மஹா தந்தம் பிரதி நரம் பவேத்துன்னா யாருக்கு அது தர்மமா இருந்துட்டு இருக்கோ அதுவே இன்னொரு மனுஷனுக்கு அது அதர்மமா இருந்துட்டு இருக்கும். அப்போ என்ன சொல்லி அப்ப எது தர்மத்தை அனுஷ்டித்ததா ஆகுமா அதர்மத்தை அனுஷ்டித்ததா ஆகுமா? இதுக்கு மேல குழப்பறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. இப்படி ஜனங்கள் மொத்த பேரையும் நாம்களே குழப்பி நாம அவன் எவனும் சாஸ்திரியமான அந்த வழியில பின்பற்றாதபடி சாஸ்திர முறையை பின்பற்றாதபடி செஞ்சுட்டோமானாக்கா ஒரு காலத்திலயும் அந்த புருஷன்ற ஜீவன் இருந்திருக்கான இந்த சந்தோஷமாகிற ஒரு மாயையிலேருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போறதுன்றதே நடைபெறவே போறதில்லை. அதுக்கு என்ன வழியோ அந்த வழியை நாம பார்க்கலாம். இதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிருக்கான். அப்போ நீ என்னமோ பெருசா சொல்லிட்டு இருக்க மகாமோகன் ரொம்ப தான் தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வாதம் பண்ற மாதிரி இப்படி எல்லாம் பண்றன்னா எப்பவுமே ஒரு வாத பிரதிவாதங்கள்னு வரச்சே எதிராளிய குறைச்சலா இடப்படக்கூடாது. எதிராளிக்கும் ஒரு சாமர்த்தியம் இருக்கும்னு நினைச்சுண்டாதான் அதெல்லாம் இப்படி சொன்னா என்ன சொல்றது பதில் சொல்றதுன்றதையும் நினைச்சுண்டு நாம வாதம் பண்ணாதான் அந்த வாதத்துல ஜெயிக்க முடியும். இவன் என்ன நினைச்சுண்டு பண்றான் மகாமோகன்னாக்க தான் தான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறவனாக இருந்துட்டு இருக்கும். மோகம் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. ஒன்னான பெருமாளிடத்திலேயே மோகம் இருந்துட்டு இருக்கு. திரிமூர்த்திகள்னு சொல்ற பிரம்மாவனிடத்துல மோகம் இருந்துட்டு இருக்கு, ருத்ரனிடத்துல மோகம் இருந்துட்டு இருக்கு, அது விஷ்ணுவனிடத்துலயும் மோகம் இருக்கு. இவா மூணு பேருக்குமே மோகம் இருக்கிறதுனாலதான் அவாவா மாமனாரத்துல உட்காணும் கிடக்குறா. இப்படி மோகம் இல்லாத இடம் எதுவுமே இல்லை. அப்போ மோகம் சர்வவியாபியா இருந்துட்டு இருக்கான். சர்வவியாபியா இருந்துட்டு இருக்கிற மோகன் அவன் வந்து தன்னுடைய ஒரு எண்ணத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி சொன்னவனாக்க எந்த காலத்திலயும் தன் இடத்துக்கு பங்கம் வரக்கூடாது. தான் எந்த இடத்துல ஆக்கிரமிச்சிருக்கானோ ஆக்கிரமிச்சிருக்கிற இடத்துல இருந்து விட்டு ஓடி போடுறதுக்கு ஒரு வழி அவனுக்கு ஏற்படக்கூடாது. எல்லா சமயத்துல அவன் இருக்கிற பிரகாரம் இருக்கிறதுல இருக்கும்படியாக பண்ணணும். அப்படி பண்ணணும்னாக்க இப்ப இவனை ஒழிக்கிறதுக்கோசருமே ஏற்பட்டவன் விவேகம். என்ன விவேகம் வந்துருக்குன்னா மோகம் போயிடும். அப்ப அந்த விவேகன் எப்பவுமே மோகனுக்கு எதிரியாக இருந்துட்டு இருக்கான். விவேகன் சூரியன் மாதிரி, மோகன் இருட்டு. சூரியன் வந்துடுத்துனாக்க இருட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப சூரியன் அப்ப இருட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? இப்ப எதிர் தனக்கு எதிராளியாக இருந்துட்டு இருக்கிற விவேகனை பொறுத்த வரைக்கும் விவேகன் அவனுடைய பலத்தையும் சரியானபடி எடை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம நடந்துட்டாதான் மோகனால எல்லா இடத்துலையும் புகுந்து செல்வதுன்ற ஒரு நிலைமை இருக்க அதை தக்க வச்சுக்க முடியும், இல்லைன்னா முடியாது. ஆனா
மோகன் என்ன பண்றான்னா, விவேகனை ரொம்ப சாமான்யமா இட போடுறான். நகல் சாகுடசிய லவனே சங்குலாயாக கியானிவ பாரஹா அப்படின்னா, அதுவா கோயம் விவேகா அப்படின்னா. இந்த விவேகன் இங்க பக்கத்துல இருக்கவா இவெல்லாம் துர்மதி எல்லாம் சொல்றா, நீ பாட்டுக்கு ஏகமா சொல்லின் இருக்க, ஆனா ஒரு விஷயத்த நீ யோசனை பண்ண மாட்டேன்ற. விவேகன் ஒன்னும் சாமான்யமானவன் இல்ல, அவன் நம்மளையே இருக்கிற இடம் தெரியாத போக்கடிச்சுடுவான் என்று சொல்றான். அதுக்கு இவன் பதில் சொல்றான், ஒரு கீரையை கிள்றதுக்கு பெரிய கத்தி ஆகணும், ஒண்ணும் வேணும். நகல் சாகுடசிய லவனே சுகாயாக கியானிவ பாரஹா அப்படின்னு, அது கீரை கட்டுறதுக்கு நகத்தாலே கிள்ளிட்டு தம்பாட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம், கீரையை கிள்ளியும் போயிடலாம். இதுக்கு போய் பெரிய கத்தியை தூக்கிட்டு வரணுமா, மரம் வெட்டுற கத்தியா தூக்கிட்டு வரணும், ஒன்றும் தேவையில்லை. இஷிகத்தூல இந்தனையத்தும் வந்தினா சம்ரம்பியத்தே அப்படின்னா, இப்போ இந்த ஒரு பஞ்சு பொதி அதனுடைய அதை கொளுத்துறதுக்கு நெருப்பு என்ன பெரிய பிரயத்தனமா பண்ணணும், அது வந்து அப்படி பட்டுதுன்னா புசுன்னு போயிடு போறது. அவ்வளவுதான் நீனுமோ விவேகன் என்னமோ பெரிய பிரமாதமா நினைச்சுட்டு, ஐயோ நீ விவேகன் இடத்துல இடம் போடணுமே, அவனை என்ன பண்றது, ஐயோ ஐயோ அவனை பரவா நினைக்காதுங்கோ என்றெல்லாம் சொல்றிய, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதுக்கோசரம் பெரிய விசாரம் இல்லை. நகலுதாகுடசிலவனே சங்குலாயாக கியானிவ பாரஹா நச்ச இஷீகதூலம் இந்தனயிதும் வன்ஹினா சம்ரம்பியதே. அப்புறமா பாக்குறானா, கொஞ்சம் விமர்சம் பண்ணி பாக்குறான். ஒரு கால அவர் சொன்னது கூட சரியா இருக்குமா என்ன, விவேகன் அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா இருப்பானா என்ன அப்படின்னுட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்குறான். அப்போ விமர்சனம் பண்ணிட்டு அந்த துர்மதியை பார்த்து சொல்றேன், மகாமோகன் சொல்ற வார்த்தை, பிரிய குலதர்ம பாலினி அபிமத விரத்தேகே உத்தம குணசியமே பசிய யாவத் ஜீவம் பிரார்த்த கர்ம அபரித்யாகம். ஒரு பெரிய விஷயம் பாரு, உனக்கு சரியாது ஒண்ணு இல்ல, நீ நம்மளுடைய தர்மம் என்னமோ அந்த தர்மத்தை நீ ரட்சணம் பண்றவளாக இருந்திருக்க, நீ குலதர்மத்தை பாக்குறவாக இருக்கிற. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இருக்கேன்னு கேட்டோம்னாக்க, உனக்கு என்ன இஷ்டமோ அந்த இஷ்ட பிரகாரம் நான் நடந்துக்கிறவனாக நான் இருந்துட்டு இருக்கேன் நானு. அதோட நான் வந்து உத்தம குணத்தை உடையவனாக இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான். அதுதான் இந்த இடத்துல சொல்ற, அபிமத விரத்தேகே உத்தம குணசிய மே பசிய யாவத் ஜீவம் பிராரப்த கர்ம அபரித்யாகம் அப்படின்னா, பிராரப்த கர்மாவனுடைய அதாவது தான் எந்த செயலை தொடங்கினமோ அந்த தொடங்கின செயல கடைசி மறைக்கலாம் விடாது இருக்கிறதுன்றது இருக்க, இது உத்தம குணம். இது நீதி சித்தகத்துல ஒரு ஸ்லோகம் வருது, பிராரப்தே நகல விக்னபயேன நீச்சா அப்படின்னு ஆரம்பிக்கிறது அந்த ஸ்லோகம். நம்ம மனுஷால மூணு கேட்டகரியா பிரிக்கிறா, நீச்சன் மத்தியமன் உத்தமன் அப்படின்னு சொல்லி மூணு பேரா பிரிக்கிறா. அதுல பிரிக்கச்சு அந்த நீச்சனா இருந்துட்டு இருக்கிறவன் எந்த ஒரு நல்ல காரியமா இருக்கட்டும், அந்த நல்ல காரியத்தையும் ஐயோ இது வந்தா எப்படி தடங்கள் வந்துருமோ என்னமோ, நாம எங்க போய் வாசி ஆக போறோம், நம்மளால முடியுமான்னா என்ன நினைச்சுட்டே வாசிக்காதையே காலம் மொத்தத்தையும் கழிச்சிருவான். அந்த நல்ல காரியத்துல தொடங்கவே மாட்டான், தொடங்காதையே காலம் கழிச்சிடுவா, இப்படியே போயிடும், இப்படி இருக்கிறவா நீச்சா. ரெண்டாவது கேட்டகரி என்னன்னு கேட்டோம்னா மத்திய, இவா என்ன பண்ணுவான்னா தன்னுடைய செயல் ஆரம்பிக்கச்சே பிரமாதமா இருக்கும், சரி நாம பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு கொஞ்ச நாள் போன பிற்பாடு இடையில விட்டுடுவா, விட்டுட்டு தம்பாட்டுக்கு போயிடுவா. இது என்ன, இப்போ இது வந்து ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரியில இருக்கிறவா தான் உத்தம குணத்தை சேர்ந்தவாள்னு சொல்ற. அவன் எப்படின்னா நாம ஆரம்பிச்ச காரியத்தை கடைசி வரைக்கும் முடிக்காத இருக்க மாட்டான், கடைசி வரைக்கும் போய் முடிச்சு வைப்பா. இது உத்தம குணான்னு சொல்றது இப்படி அவளுடைய ஒரு சுபாவம். இப்ப மகாமோகன் சொல்றான், நான் வந்து
இந்த மூணாவது வகையை தான் சேர்ந்தவன், உத்தம குணத்தை உடையவனாக இருந்துட்டு இருக்கான். என்னப்பா அப்படி சொல்றேன்னா, உத்தம குணசமே பசு யாவஜீவம் பிராரப்த கர்ம அபரித்தியாகம் அப்படின்னா, ஒண்ணு ஒரு கர்மா ஒரு செயல்ல ஆரம்பிக்காத இருந்தாது நீச்சனா போயிடுப்பனா, ஆரம்பிச்சு நடுவில் விட்டா அவன் மத்தியனா எடுப்பறா, கடைசி வரைக்கும் விடாத பண்ணிட்டு இருந்தான்னாக்கா அவன் தானே உத்தம குணத்தை உடையவனாக ஆறான். அதுதான் நானும். மோகம் எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கோ, மோகம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும், மோகம் விபரீத அனுஷ்டானம் தான் பண்ணும், அந்த விபரீதத்தை பண்ணும்படியாக இருக்குவேன். நான் கடைசி வரைக்கும் அதே தான் நான் பண்ணிட்டு இருப்பேன். நான் இந்த கடைசின்றது இருக்க, இது காரியத்துல கடைசியா தன்னுல கடைசியான்னு பார்க்கணும். அதுக்கு உத்தம குணத்துக்கு வரச்சே காரியத்துலதான் கடைசின்றது அந்த இடத்துல நீதி சட்டகத்துல சொன்ன விஷயம். காரியத்து தன்னுடைய கடைசி வரைக்கும்ன்றத சொல்லல, காரியம் முடிகிற வரைக்கும் எவ்வளவு சிரமம் வந்தாலும் பொருட்படுத்தாமல் அந்த காரியத்தை முடித்து வைக்கிறவனாக இருக்கிறவன் உத்தம குணத்தை உடையவன் அவன் சொல்றான். இவனுக்கு என்னடா என்னன்னா, தன்னுடைய கடைசி வரைக்கும் தான் இருக்கிற வரைக்கும் விபரீத ஆச்சாரம் தான் பண்ண ஆச்சரணம் தான் பண்ணிட்டு இருக்கணும்ன்றது இருக்க, அதில் கொண்டு போய் இவன் முடிச்சு வச்சுக்கிறான். இவன் அபிமத விரத்தேகே உத்தம குணசமே பசு யாவஜீவம் பிராரப்த கர்ம அபரித்யாகம் அப்படின்னு. காமஸ்தாமியத கோபலோபசகிதா காலே சமபேதுவா பிரக்ஷஸ்யதி ராகவஸ்திதிமஹம் வ்யங்கா விவேகாஹவே காலஸ்வேஷ ரதோ பவத்விஹ கலிஹி த்வம் சாரதிஹி துர்மதே டம்பஹ சம்ப்ரதி ஜைத்ர துந்துபிரசௌ தர்பஹா ததா கங்கடஹா. பெரிய யுத்தம் நடக்கும், யாருக்கு யாருக்கு யுத்தம், மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் இடையில ஒரு பெரிய யுத்தம் நடக்க போறது. இந்த யுத்தத்துல யாரெல்லாம் உபகாரம் பண்ண போறா, யாருக்கு யார் சைட்ல, இப்ப தன்னை பொறுத்த வரைக்கும் மகாமோகனுடைய பட்சத்துல யாரெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் உபகாரம் பண்ண போறான்றத இவன் சொல்றான். இப்ப இதுக்கு முன்ன இப்பதான் சொன்னா, உன்னுடைய அமாத்தியர்கள்னு நீ நினைச்சிருந்தைய, இந்த காமன் கோபன் லோபன் இவெல்லாம் சொன்னையே, இவெல்லாம் கிட்டையே போக முடியல, அந்த புருஷன் கிட்டையே போக முடியல, இந்த காமனால கிட்ட போக முடியல, கோபனாலையும் போக முடியல, லோபனாலையும் போக முடியல. லோபனால போக முடியாததுக்கு காரணம் என்ன, லோபம் வந்து அவன் சரீரத்தையே மதிக்கல. அந்த புருஷனா இருந்துட்டு இருக்கிறவன் இந்த சரீரத்தை விடணும்னு நினைக்கிறான், இந்த சரீரத்தோட இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு தான் அந்த லோபம் லோபனுடைய காரியம் இருக்கும். மேல மேல பணம் சேர்த்து வச்சுட்டு இத்த ரட்சணம் பண்றதுக்கு உண்டான காரியத்தை பண்ணலாம் பண்ற போறான்னா குரோதனும் கிட்ட வர முடியல. இப்படி மூணு பேரும் வர முடியாத போயிட்ட, நீ இவெல்லாம் இல்லாத போயிட்டா உன்னால எப்படி இந்த சண்டையில ஜெயிக்க முடியும் என்ன ஒரு சந்தேகம் வருது துர்மதிக்கு. அந்த துர்மதிக்கு வர சந்தேகத்தை போக்கடிக்கிறதாக நினைச்சுண்டு இந்த மகாமோகன் சொல்றான். இப்போ காமஹா தாமியத்து கோபலோப சகிதகா அப்படின்னா, கோபல் லோபன் இவா ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கானு, இவா ரெண்டு பேரும் போகும்போது இவனோட கூட காமனும் சேர்ந்து அவன் பாட்டுக்கு வந்து தன்னால ஒண்ணும் முடியாதவனா சோர்ந்து போய் உட்காண்டா உட்காணும் கிடக்கட்டும், எப்ப முடியறதோ அப்ப ஏந்து வந்து இந்த சண்டையில சேர்ந்துட்டானா சேர்ந்துக்கிட்டோம், சேர்ந்து கேட்டா போட்டோம், அதை பத்தி விசாரம் இல்லை, நான் ஒன்னும் அவனையே நம்பி இல்லை. காமஸ்தம் எது கோபலோப சகித காலே சமபேதுவா, காலே சமபேதுவா. இந்த பெரிய சண்டை நடந்துட்டே இருக்கிச்சு, எல்லாருக்கும் ஏற்படுறதுதான் சோர்வுன்றது. அந்த சோர்வு ஏற்பட்டதுன்னாக்கா அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சோர்வு ஏற்பட்டவா என்ன பண்ணுவான்னா, அந்த சோர்வு தணிஞ்சிடுத்துனாக்கா நிச்சயம் நல்லா பண்ணுவேன், அவ வந்து மறுபடியும் வரலாமோ இல்லையோ அந்த மாதிரி வரட்டும். காலே சம் சமபேதுவா ரக்ஷஸ்யதி ராகவஸ்திதி மகம் வ்யங்கா விவேகாகவே. விவேகாகவே விவேகனோட கூட நடைபெறுகின்ற இந்த யுத்தத்துல நான் ராவணுடைய ஸ்தித்தியில நான் இருந்துட்டு இருக்கேன். அதாவது ராவணனுக்கும் ராமருக்கும் நடந்த ஒரு போர்ல ராமருடைய நிலை எப்படிப்பட்ட நிலையோ அந்த நிலையில நான் இருந்துட்டு இருக்கேன். நான் ஒத்தனை கூட எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவனாக தான் நான் இருந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். இவன் வந்தாவட்டும் வரட்டும் போட்டோம், எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லை.
இதுக்குதான் சொல்ல போற. ரக்ஷஸ்யதி ராகவஸ்திரி மகம் வெங்கா விவேகாகவே. பெரிய யுத்தம் இருக்கு, யுத்தம்னா அதுக்கு ஒரு தேர் ஓணும், அதுக்கு ஒரு சாரசு ஓணும், எல்லாம் ஓணுமே, உனக்கு என்னடா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு. எனக்கு இல்லாதான் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அங்க ஒன்னானப்பட்ட ராமருக்கும் ராவணனுக்கும் சண்டை நடக்கிறே கூட அந்த குரங்க மேல ஏறி உட்காந்துட்டு, ஹனுமார் மேல ஏறி உட்காந்துட்டு ராமர் சண்டை போட்டிருந்தேன். ஐயோ இது ரொம்ப இழுக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு, இது எப்பேற்பட்ட யுத்தம் நடக்கிறது, ராவணனோட நடக்குச்சு, இது குரங்க மேல ஏறி உட்காந்துட்டு இவர் போய் சண்டை போட்டுருக்காருன்னுட்டு இந்திரனே என்ன பண்ணா, தன்னுடைய தேரை அனுப்பிச்சு வச்சான், தன்னுடைய தேரை அனுப்பிச்சு வச்சான், தன்னுடைய சாரசியா இருந்துருக்கிற மாத்தலையும் அனுப்பிச்சு வச்சான், இப்படி அதுல இருந்துட்டு சண்டை போட்டேன்னு சொல்லியிருக்கு. இப்போ விவேகனோட சண்டை போடுறதுன்னா இது பெரிய யுத்தமாச்சே, இந்த யுத்தத்துக்கு ஒரு தேர் ஓணும், இதுக்கு ஒரு சாரசி ஓணும், எல்லாம் ஓணுமே, இதுக்கெல்லாம் நீ எங்கடா போவேன்னு கேட்டேன்னா, எல்லாம் இருக்குப்பா எனக்கு ஒன்றும் குறவே இல்லை அப்படின்னு. இந்த மகாமோகனுக்கு இந்த கலி யுகம் இருக்க, கலி காலம் இருக்க, இது பெரிய தேரா இருந்திருக்கான். காலம்ன்றது உருண்டுண்டே இருக்கும், போயிட்டே தானே இருக்கும். காலம் நான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அந்த காலம் கடந்துதான் போகும். அது ஆகையால் அந்த உருண்டு தேரும் ஒரு இடத்துல நின்றாக்கா அதுக்கு விசேஷமானா, உருண்டுண்டே இருக்கிறது தான் விசேஷம். ஆகையால இந்த கலி காலத்தை தேராக்கிட்டே, கலிஹி ஏஷ ரத, இந்த ரதமாக எடுத்து பவத்து இக, இந்த யுத்தத்துல விவேகாகவத்துல சண்டையில இந்த கலி காலம் இருந்திருக்க இதுவே தேராக ஆயிடுத்து. சரி, துவம் சாரசிஹி துர்மதேகே அப்படின்னா, இவள் தான் துர்மதி இருக்கா, இதுக்காட்டிலும் வேற யார் சாரசி போகணும், இங்க அங்க மாத்தலி சாரசியா இருந்தா, இங்க துர்மதி சாரசியா இருந்திருக்கா மகாமோகனுக்கு. ஓம் சாரசிஹி அப்படி சொல்லிட்டான். டம்பஸ்ரம்பதி ஜெய்பிரதுந்து பீரசம், இது நேர்ல போனோமானாக்க பட்டாசு ஒப்பங்கள்லாம் ஓணும், பெருமை சைலண்டா போய் பின்னாடியால போய் சண்டை போட்டு வர முடியாது. பேர்லயே ரெண்டு உட்காண்டமானா, அதுல ராஜாவா ஒருத்தன், பேர்ல நடுவில் உள்ள உட்காந்து சண்டை போடுறவனா ஒருத்தன் இருக்கணும், சாரசியா ஒருத்தன் இருக்கணும், குதிரைகள்லாம் இருக்கணும், அவ எல்லாரும் பும் பும் பும்னு அந்த சங்கநாசம் பண்ணிட்டு போனோம், இப்படி எல்லாம் பேரி அடிச்சுட்டு போனோம், இதெல்லாம் பண்ணாதான் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி யுத்தம்ன்றது விசேஷமா நடக்கும். இப்ப இவ ரெண்டு பேர் இவ இந்த கலிகாலம்ன்றது சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது சைலண்டா ஒருநண்டே தான் இருந்துட்டு இருக்க போறது. இவ துர்மத்தியும் தாரசியா இருந்தாள்னாக்கா என்ன போறது, இதனால என்ன ஆயிடுமன்னா, டம்பஹா சம்பிரதி ஜைத்ரதுந்துபிஹி, அந்த டம்பன் இருக்கான அவன் தான் இப்பொழுது ஜெயித்ர துந்துபியாக இருந்துருக்கானா, இவனுக்கு ஜெயகோஷம் பண்ற ஒரு துந்துபியாக இருந்துருக்கான். ஏன்னா டம்பன்றவன் தனக்காக செஞ்சிக்காத, பிறர் தன்னை போற்றுவதற்காக செய்யக்கூடிய செயலை உடையவர்கள் டம்பர்கள். அவ்வளவுதான், எல்லாரும் என்ன ஸ்தோத்திரம் பண்ணும் எல்லாம், அதாவது ஒருத்தன் தனக்காக ஆச்சாரமா இருக்கிறதுன்றது வேற, எல்லாரும் என்ன காட்டிலும் ஆச்சாரம் இல்லைன்னு எல்லாரும் என்ன சோதனம் பண்ணணும்ன்றதுக்கோசரம் ஆச்சாரமா இருக்கிறதுன்றது அது வேற விஷயம். இப்ப இங்க டம்பன் தான், இது டம்பன் வந்து மகாமோகனுக்கு ரொம்ப துணையாக இருந்துட்டு இருக்கான். இப்ப பேரி அடிச்சுட்டு போறானா, டம்பஸ்தம் பிரதி ஜைத்ர துந்துபிரதம் தர்பஸ்ததா கங்கடஹா. இந்த ஏற்கனவே சொன்னோம், இந்த டம்பனுடைய காரியம் எப்படி இருக்குன்றத சொல்லி சொன்னோம். இந்த டம்பனுடைய மனைவி குஹனை, அந்த குகனை எப்படி எல்லாம் சொல்லிட்டு போவான்றத நாம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வஞ்சனை கொண்டது இவன் ஏகாதசி உபவாசம் இருக்கான்னு சொன்னான்னாக்க, இவன் ஏகாதசி உபவாசம் இருக்கான்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமா, இது டம்பனுடைய ஒரு இது. இதுக்காக குகனை என்ன பண்ணுவாள்னா, ஒவ்வொரு ஆற்றுல போய் ஒவ்வொரு துவாரிசி திரவியத்தை வாங்கிட்டு வருவாளாம். ஒரே ஆற்றுல இப்ப துவாரிசி பாரணம் பண்ணோம்னாக்கா, இதுக்கு ஆத்திகீரை ஓணும், சுண்டக்காய் ஓணும், நல்லி முள்ளி ஓணும், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையோ. ஒரு ஆட்டுல போய் கேட்டோம்னாக்கா அவளே மூணும் கொடுத்துட்டாக்கா, அவ ஒருத்தருக்கு மாத்திரம்தான் தெரியுமா எங்க ஆத்துக்காரர் ஏகாதசி உபவாசம் இருக்கேன்றது. அதுக்கோசரம் ஒரு ஆத்துல போய் கேட்கறது, கேட்டாக்கா எங்க ஆத்துக்கார சுத்த உபவாசம் இருந்துருக்கு, ஆகையால நீங்க கொஞ்சம் ஆத்திகர் இருந்தா கொடுத்தேன்னா உங்களுக்கும் புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பழையது கூட அங்க சாப்பிட்டு போயிடுவான், அதை பத்தி வேற விஷயம். அடுத்தது இன்னொரு ஆற்றுல போய் கேட்கறது, இன்னொரு ஆத்துல போய்க்கிறது. அப்போ உண்மையா அவன் வந்து தான் உபவாசம் இருக்கணும்னு இல்ல, தம்பத்துக்காக பண்றவனா. அதே மாதிரிதான் இவன் மகாமோகனுடைய ஒரு ஜெயபேரியாக இவன் இருந்திருக்கான் டம்பன்றவன். ஜைத்ரபதுந்து அசௌ தர்பஸ்ததா கங்கடஹா, தர்பஹா ததா கங்கடஹா அப்படின்னா,
இந்த தர்ப்பனாக இருந்திருக்கிறவன் கர்வன் தர்ப்பன் இவெல்லாம் ஒன்னாதான் சொல்றது. இவன் தான் கங்கட்னாக்க கவச்சமாக இருந்துருக்காளாம். இது கவச்சமாக இருந்துருக்கான். இப்போ இந்த சண்டையில என்னை எங்கேருந்து விவேகம் ஜெயிக்க போறான்? இதுதான் இங்க விசேஷம். அப்படின்னா இப்போ டம்பன் சொல்றான்னா, மகாராஜா சுபாயத்த சித்தே சுவ கிமாயத்தம் அஸ்மாசு அப்படின்னு. இதுல ஒரு விசேஷம், சுவாமி தேசிகன் பிரயாசத்துக்கத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றார். கவச்சாயுதையா தைவசாங்கே விஜயஸ்தானம் உபாசிரித்தோ வருஷாத்ரிம் என்பதாக. இந்த பெருமாளுக்கும் நம்மளுடைய பாப்பங்களுக்கும் ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டுருதான். இந்த சண்டையில பார்த்தோம்னா ஒவ்வொரு வாட்டியும் அவர் தோத்து போயிடுறான். நம்ம பாப்பம் அவ்வளோ பெரிய பாப்பமா இருந்துட்டு இருக்கான். எப்படா ஜெயிக்கணும்னாக்கா ஒரே ஒரு வழிதான் இருந்துட்டு இருக்கு. ஒன்ன ஒரு கவச்சத்தை போட்டுண்டு, தயன்றத்தை கவச்சமா போட்டுண்டு அவர் வந்து திருவேங்கட மலை மேல உத்தரமான ஒரு ஸ்தானத்துல கணக்கு இருந்துட்டாருனாக்கா, அப்போ எப்பேற்பட்ட வரலாடையும் எந்த எவ்வளவு பாப்பமா இருந்ததுனாலும் அந்த பாப்பத்தோட சண்டை போட்டா கூட அதையும் ஜெயிச்சுடுவேன்னு சொல்லி தயாதேவி பெருமாளுக்கு கவச்சமாக இருந்துட்டு இருக்காருன்னு திருப்பி சொல்ற. இது சத்விஷயத்துல வரைச்சே தய கவச்சமா இருந்துட்டு இருக்கு, அசத் விஷயத்துல வரைச்சே மகாமோகன் விஷயத்துல வரைச்சே இந்த தர்ப்பம் இருக்க கர்வம் இருந்துட்டு இருக்க அது கவசமா இருந்துட்டு இருக்கான். தர்ப்பஸ்ததா கங்கடஹாம் டம்பன் சொல்றான், மகாராஜா சுவாயத்த சித்தேகே தவ கிமாயத்தம் அஸ்மாசு அப்படின்னு. நீர் ரொம்ப பெரிய மனுஷ ராஜா, நீர் மனசு வச்சேருனாக்கா உம்மாலேயே எல்லாம் முடியும். அப்படி இருந்துட்டு இருக்கச்சு நாங்கள்லாம் வந்து என்னத்தை உமக்கு என்ன, நாங்கள் உபகாரம் பண்ணி என்ன பெருசா ஆயிட போறது, நீரே எல்லாம் பண்ணிடலாமே என்று அவ சொல்ற. சொல்லச்சு என்னிடத்துல என்ன இருக்கு, எங்களிடத்துல உனக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு கேள்வி கேட்கிறான். கஸ்துப்யம் ரணரங்க கேலனு கலமா திட்டதே திட்டதே கஷ்ட பிரேப்சதி காமதந்திர நியத ஸ்வைராய வைராயிதம் ஏனோதயிதம் க்ஷமாம் பிரபவதி க்ஷேத்தும் குலக்ஷ்மாவிருதாம் பாத்தும் சப்த சரஸ்வதோபி பவதா சாகூத மாலோகிதா. ரணரங்க கேலன கலா மாதிஷ்டதே திஷ்டதே. போர்க்களம், ரணரங்கம்ன்றது ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தையே ஒரு நாட்டியம் ஆடுற ஒரு ஸ்தலமாக வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துல வரைச்சு ஒரு நாட்டிய ரங்கமாக பாவிச்சு அதுல விளையாடுற. ரணரங்க கேலன கலா மாதிஷ்டதே திஷ்டதே கஸ்துப்யம், உமக்கு எதிர கஹா துப்யம் திஷ்டத்து, உமக்கு எதிர யார் நிக்கிறா, யாரும் நிக்க முடியாதுன்னு அர்த்தம். சரி, அதோட இல்ல கஷ்ட பிரேப்சதி காமதந்திர நியத ஸ்வைராய வைராயத்தம், உமக்கு எதிரியாக இருக்கிறதுக்கு யார் விரும்புவான், சண்டையில யாரும் நிக்க மாட்டா ஒரு விஷயம், உமக்கு எதிரியாக இருக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டான் ஒரு விஷயம். ஏ விரும்ப மாட்டான் அப்படின்னா காமதந்திர நியத ஸ்வைராய, காமதந்திரம் காமன்னாக்க காமரூபமான புருஷார்த்தம், அந்த புருஷார்த்தத்துல புருஷார்த்தத்துல தத்தத் சமயோஜிதமான ஒரு உபாயம் தந்திரம், இது இது இப்படி இப்படி இந்தந்த உபாயத்தை பண்ணிட்டு அதுல ஒரு தடங்களே இல்லாத நடத்திட்டு இருக்கு. எல்லா சமயத்திலையும் ஒரு சொல் கூட தடங்கள் இல்லாமல் நீ என்ன நடக்கணுமோ அதெல்லாம் அப்படியே நடந்துட்டு இருக்கிற ஒன்னு எதிர போய் உனக்கு எதிரியா யார் நிற்பா, யாருமே நிற்க மாட்டான். ஏன்னு சோதயிக்கும் க்ஷமாம் பிரபவதி க்ஷேத்தும் குலக்ஷ்மா பிரதா அப்படின்னா, இது உன்னுடைய ஒரு பிரபாவம் எப்படி இருக்குன்னுக்குன்னா நீ வெறும பார்த்தா போருமா, அந்த மகாமோகனுடைய பார்வை பட்டு சாக்கூத மாலோக்கிதான், வெறும் ஒரு ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சுட்டு அப்படி அவனால அந்த மகாமோகனுடைய பார்வை பட்டுட்டுனாக்க அடுத்த கணத்துல பூமியே பொடி பண்ணணும்னா கூட அதையும் பொடி ஆக்கிடுவானா.
ஏன சோதயித்தும் கமாம் கமாம் சோதயித்தும் பிரபவதி க்ஷேப்தும் குலக்ஷ்மாபிருதா குலக்ஷ்மாபிருதா சப்த பர்வதம் குலபர்வதங்கள்னு சொல்றது. அந்த ஏழு குலபர்வதங்களையும் கூட தூக்கி எறிகிற அளவு சாமர்த்தியம் இருக்கும்னு ஆயிடுவான். பார்த்தும் சப்த சரஸ்வதோபி பவதாம் சாக்கூத மாலோக்கிதா அப்படின்னு ஏழு சமுத்திரம், அந்த ஏழு சமுத்திரத்தையும் வற்றடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவாளாக ஆயிடுவாளாம். யாருக்கு? இந்த மகாமோகனுடைய பார்வைக்கு இலக்கானது. மகாமோகனுடைய கடாட்சம் பெற்றவாளுக்கே இவ்வளவு பெரிய விசேஷம்னு இருந்ததுனாக்க நாங்கள்லாம் என்னத்துக்கு உன்னோட வரணுமன்னா நீரே எல்லாம் என்ன பண்ணுமோ அதையே பண்ணிக்கோமேனு அந்த மகாமோகனுடைய மந்திரி டம்பன் சொல்றான். மகாராஜா சுவாயத்த சித்தேஸ்தவ கிமாயத்தம் அஸ்மாசு அப்படின்னு கேட்கிறான். ததாபி வயம் தொதாதிஷ்டாக தொதீன விருத்தையா யசா சாமர்த்தியம் எதிர்ஷியாமகே. சரி, நிறைய எல்லாம் பண்ண வேறு இருந்தாலும் நீர் எப்படி சொல்றாரோ அப்படி நாங்கள் செய்கிறோம். ஏன்னா உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவராக ஆயிட்டோம். நீர் எதில் நியமிக்கிறாரோ அதை நான் பண்ணுறோம். அதை பற்றி ஒன்றும் இதுவே இல்லை. வயம் தொதாஷ்டாக தொதீன விருத்தியா யசா சாமர்த்தியம் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு உனக்கு உபகாரம் பண்றோம்னு சொல்லி சொல்றாளா. கப்பயோபி கப்பயோபி காக்குஸ்தஸ உபகுருவந்தி வல்லவாச்ச வாசுதேவச சாகியே சன்னஹ்யந்தி. குரங்கு குரங்கு கூட ராமனுக்கு உபகாரம் பண்றது, அதே மாதிரி கோபர்கள்லாம் கூட கிருஷ்ணனுக்கு சகாரம் பண்றா. அந்த கிருஷ்ணனுடைய நிலை என்ன, ராமனுடைய நிலை என்ன, கிருஷ்ணனுடைய நிலையையும் கோபர்களுடைய நிலையையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்க எங்கேயோ இருந்துருக்கு. ராவன் மகாராஜாவா இருந்துருக்க, அவரையும் குரங்கையும் பார்த்தோம்னாக்க அது எங்கேயோ இருந்துருக்கு. ஆனா இவர் மகாராஜாவா இருந்துருக்கிற ராவன் அந்த குரங்கை பார்த்து மகாராஜா மகாராஜான்னு சுக்ரீவனை சொல்றாரு. அவர் இது லோகத்துல இருந்துருக்கு, உம்மாலேயே எல்லாத்தையும் சாதிக்க முடியும், உம்மாலேயே சாதிக்க முடிஞ்சா கூட என்ன பண்றது, ஏதோ நீர் எங்களை நியமனம் பண்றதுனால நாங்க எங்களால என்னென்ன முடிஞ்சதோ அந்த முடிஞ்ச வரைக்கும் நாங்க பண்றோம். ததாபி வயம் தொதாதிஷ்டாக தொதீன விருத்தய யதா சாமர்த்தியம் எதிஷ்யாமகே கபயோபி காக்குஸ்தஸ்ய உபகுர்வந்தி வல்லவாச்ச வாசுதேவத்ய சாக்கியே சன்னஹ்யந்தி. இந்த வார்த்தையில பார்த்தோம்னா ஒரு ஈடுபாட்டோட சொல்ற மாதிரி வார்த்தையா தெரியல. பார்த்தோம்னாக்க அதுக்கு என்ன, நான் என்னால முடிஞ்சது சகாரம் பண்றேன்னு சொல்றதுன்றது இருக்க, நான் என்ன வேற என்ன பண்ண முடியும், நான் உன் ஆளா போயிட்டேன், நீ என்ன சொல்றியோ அதுதான் நான் செஞ்சு ஆகணும், ஆகியல்ல நீ என்ன சொல்றியோ அத செய்யறேன்றது வேற விஷயம். அந்த மாதிரி வார்த்தையாட்டம் இது தனிக்கிறது. இதுல வஸ்துகதியில பார்த்தோம்னாக்க அவனுடைய எண்ணம் தான், அதாவது டம்பனுக்கு உள்பட இந்த யுத்தத்துல நாம ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கை இல்லை. அப்போ மகாமோகன் சொல்றான் என்னால ஜெயிக்க முடியாது ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிச்சு, அப்போ ஒன்னால முடிஞ்சதா நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இவன் விட்டும் போக முடியல அவனால டம்பனால. ஆனா நீ என்னவோ என்ன கூப்பிடுறங்கோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப பெரிய யுத்தம் நடக்கிறது, ராவனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தம் நடக்கிச்சு யார் ஜெயிச்சா யாரால ஜெயிச்சா அப்படின்னாக்கா ராமன் தான் ஜெயிச்சு. ராமன் ஜெயிச்சது குரங்கா ஜெயிச்சது, குரங்கா ஜெயிக்க பண்ணித்த, ஆனாலும் குரங்கும் சகாயம் பண்ணித்த, அவ்வளவுதான் சொல்லலாம். அந்த மாதிரிதான் எண்ணிது அப்படின்னா. ஆனா அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. குரங்கு என்ன பண்ணித்தே அப்படின்னா இந்த பெரிய சேது பந்தனத்துல ஒரு தன்னால முடிஞ்ச ஒரு கல்ல கொண்டு வந்து போட்டா கூட சந்தோஷம்னு அது நினைச்சிருந்து அந்த சேது பந்தனத்துக்கு உபகாரம் பண்ணித்து. இப்ப இவனும் தன்னால முடிஞ்ச ஒரு சகாயம் பண்ணி பெரிய காரியத்துல நம்ம சாதிக்கிறோம், இந்த சாதிக்கிறதுல நமக்கும் பங்கு இருக்குன்னு நினைச்சுட்டு இவன் சொல்றானா அப்படின்னா அப்படி சொல்லல. இவன் என்ன சொல்றான்னா, எப்படி இருந்தாலும் மூழ்கி போக்குறோம், என்ன நீ இத்தாலும் விட்டுட்டு தான் போக்குற, நீ வேணா சொல்லிக்கிற உன்னால முடியாது ஒண்ணும் கிடையாது நான் தான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிக்கிற நீ, ஆனா அந்த ஜெயிப்பியா ஜெயிக்க மாட்டேன்றது தெரியாது. சரி, இதுல பங்கை எடுத்துக்க வேணான்னு பார்த்தோம்னாக்க பங்கு எடுத்துக்காத எங்களால இருக்க முடியாது. என்ன ஆளா போயிட்டேன் நானு, நீ என்ன சொல்றியோ விருத்தி, நீ சொல்றதெல்லாம் செய்ய வேண்டியவனா நான் போயிட்ட அப்படின்னால என்னால இது பண்ண முடியாதே, அதுக்காக தான் இப்படி சொல்றேன்னு மகாமோகன்
அபிமதமேவ யுஷ்மாக்கம் மகமாதிசாமி. பாரு, உனக்கு பிடிக்காத காரியத்தை நான் பண்ண சொல்லி சொல்லல, உனக்கு பிடிக்கிற காரியத்தை தான் நான் பண்ண சொல்லி சொல்றேன். நானு உனக்கு பிடிக்கிற காரியத்தையே நீ பண்ணு அப்படின்னா, தம்பத்வ மத்திய நியதோ நிஜ தர்ம குப்தியை புண்ணியாபகா பரிசரன் பரிசரானு புனராசிரயே தாஹா. தம்பத்வ மத்திய நியதோ நிஜ தர்ம குப்தியை, ஹே தம்பா, உனக்கு பிடிக்காத காரணத்தை சொல்ல, உனக்கு எது பிடிக்குமோ அந்த காரணத்தைப்பா. உனக்கு என்ன தர்மமோ அந்த தர்மத்தை ரட்சிக்கிறது அவளுக்கு பிடிக்குமோ இல்லையோ அது பிரகாரமா தான் நான் சொல்றேன். நானு நிஜ தர்ம குப்தியை, உன்னுடைய தர்மத்தை ரட்சணம் பண்ணுவதற்காக. இவனுடைய தர்மம், டம்பனுடைய தர்மம் என்ன? தம்பத்துக்காக காரியம் பண்றதுதான். அத புண்ணியாபகா பரிசகாமி புனராசிரயே தாஹா. எந்த எந்த இடத்துலலாம் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் இருந்துருக்கோ அந்த தீர்த்தங்கள்ல இருக்கிற இடங்கள்லாம் நீ போய் மறுபடியும் அந்த இடத்துல போய் கொண்டுக்கும் அப்படின்னு. என்ன அங்க போய் சேர்ந்தாக்கா இவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்க நிச்சயம் காய்ப்போ வரப்போறது, இப்போ தனுர் மாசம் வரப்போறது, சரையு கரையிலயோ இல்ல எத்தனை ஒரு கரையில வந்து கங்கை கரையில போய் இருந்தாங்கனாக்கா சாதுக்கள் எல்லாம் போய் மார்கழி மாசமா இருக்குன்னாக்கா பின்மால வேலை போய் அந்த குழுவான குழு அந்த குழுவுல போய் தீட்டா மாட்டு திருமாறு திருவாராசனம் எல்லாம் தனுர் மாச ஆராசனம் எல்லாம் பண்றா அப்படின்னு சொன்னா, அப்பா அந்த இடத்துல போய் தம்பம் போய் பூந்துக்கிறது. அவள்லாம் சுயம் பிரயோஜனமா அந்த குளிரெல்லாம் பொருட்படுத்தாத பகவத் கைங்கரியத்துக்காக அப்படிப்பட்ட காரியத்தை பண்ற இவன் அங்க போய் பூந்துட்டான்னாக்கா அப்ப எல்லாரும் என்ன சொல்ற மாதிரி ஆகும்னு கேட்டப்பனாக்கா, பாரு இந்த குளிர்லயும் போய் ஒரு பட்டாட்டோ பத்துக்கோசரம் தான் தான் இந்த குளிர்ல போய் பண்ணி பெருமாள் திருவாராசனம் பண்றேன்னு ஒரு டம்பத்துக்கோசரம் பண்றதுக்காக பண்றதா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ராமர் சொல்ற பரதனை பத்தி நினைக்கச்சே இந்த குளிர் கதம் அப்பராத்திரேஷு சரையும் அவகாகத்தேன்னு, இந்த பெண்மாலை வேளையில யோபாவம் பரதன் இவன் எப்படி போய் சரையூல போய் குளிச்சுட்டு வரானோ தெரியலையே. என்ன சூரியோதயமாய் குளிச்சாக்கா சீதா மட்டும் வந்தோம்னாக்கா ஜனங்கள்லாம் நிந்திக்குமாம் பரதனை பார்த்து. ஏண்டா நிந்திக்க போறதுன்னா, இதோ போறான் பாரு பரதன், இந்த பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்ன்றதுக்காக தான் கைகையை ராமனை போய் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டா. ஆகையால இந்த பரதனை பார்க்கத்தேயே ஜனங்கள்லாம் முகம் சுழிச்சுக்குமா. இந்த ஜனங்களுடைய முக சுழிப்புக்கு ஒரு ஆளாக கூடாதுன்றதுக்காக பரதன் பிமாலையா போய் சூரியோதயத்துக்கு முன்னே போய் தீட்டாமடிட்டு வந்துருவேர்னு, இது ஒரு பிரகாரமான ஒரு நிர்வாகம். ஆனா வஸ்துகத்தில என்னன்னு கேட்டாக்க, அவர் ஒரு தாபச அதாவது தபஸ்வியா இருந்திருக்கார் இந்த 14 வருஷத்துமோ. அந்த ஒரு தபஸ்விக்கு சூரியோதயத்துக்கு முன்ன தீர்த்தா மாடுறதுன்றது அவளுடைய தர்மம். அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுக்காக தான் பிமார போய் தீர்த்தா மாட்டு வரேன். இந்த கவிகள் சொல்ற வார்த்தை இவன் பிமார போய் தீர்த்தா மாட்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு இப்ப தம்பனை பார்த்து சொல்றான் மகாமோகன், நீ விசாரப்படாதப்பா, ஒன் துறையில தான் நான் பண்ண சொல்றேன், நீ உன்னுடைய சொந்தமும் அதை ரஷ்ணம் பண்றதுக்காக போகுது, அது பண்ணாலே போற நான் எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிருவேன், நீ விசாரப்படாத அப்படின்னா. சரி, பக்கத்துல கர்வன் இருக்கான், தர்ப்பன் இருக்கானே, அவனை பார்த்து என்னன்னா, காடோபலட்சித விரக்தி மதேஷு கர்வ தன்மீத வாசமானகேஷு தபோதனேஷு. பெரிய மகா தபஸ்விகள்லாம் இருந்துட்டு இருப்பா, அந்த தபஸ்விகள்லாம் இருக்கிற இடத்துல போய் என்ன பண்ணி போய் சேர்ந்துக்கோ அப்படின்னா, அதுல ஒரு ஸ்லோகம் சொல்ற, ஆயுகு விப்ர பரிவாதேன தபஹா விஸ்மயாத்து தர்மஹா க்ஷரதி கீர்த்தன் தர்மஹா கீர்த்தனாத்து க்ஷரதி அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வரும். ஒரு பிராமணோத்தமாளா இருந்துட்டு இருக்கிறவா, அவ வாக்குனால ஒரு விபரீதமான ஒரு வார்த்தை
நாம நல்லா இருக்க மாட்டோம்ன்ற மாதிரி வார்த்தையா வாக்குனால கேட்டோம்னாக்க அது பாகவத அபச்சாரப்பட்டமானா பிராமணாலத்துல அபச்சாரப்பட்டமானா நம்மளுடைய ஆயுசு குறைஞ்சு போயிடுமா. தபஸு விஸ்மயாத்து, தபஸ்ன்றது காயக்லேசாதிகள்னால பண்ணக்கூடியதுதான் தபஸ்ன்றது. நானா இருக்கவே இப்படி ஏகாதசி சுத்தோபவாசம் நான் இருந்துட்டு இருக்கேன், நானா இருக்கவே இப்படி குளத்துல போய் இப்படி போய் இந்த குளூர்ல போய் தீசா மாட்டு வரேன் நானு இப்படிலாம் நினைச்சுட்டு ஒரு ஆச்சரியப்பட்டு பண்ணாக்க அப்போ அந்த தபசு போயிடுமா. தர்மஹா சரதி கீர்த்தனாத்துன்னு தர்மம் பண்ணிட்டு நான் பண்ண நான் பண்ணேன்னு சொல்லிட்டு போனோம்னா நீ பண்ண தர்மத்துக்கெல்லாம் பலன் இல்லாத போயிடும்னு சொல்லி சொல்றேன். இப்போ கர்வனுடைய காரியம் என்னன்னா எந்த இடத்துல போனோம்னா யார் யாரெல்லாம் தபசுகள்லாம் இருந்ததுக்காலும் அங்கெல்லாம் உள்ள போய் பூந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அங்க போய் சேர்ந்துட்டான்னா என்ன ஆகும்னா அவளுக்கெல்லாம் ஒரு கர்வம் வந்துடும், நானா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தபஸ் பண்றேன் நானுன்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்துடுத்துனாக்கா அவ தப்பலம் மொத்தம் தப்பத்தினால வரக்கூடிய பலம் மொத்தம் போயிடு போகும். போயிடுத்துனாக்கா அப்ப அந்த மகாமகனுடைய சாம்ராஜ்யம் எல்லா இடத்துலையும் பரவிதான் இருக்கும். அது என்ன இருக்க போறது இதுதான் சொல்ற காடோபல கித விரக்தி பதேஷு கர்வா தபோதனேஷு. இது சொன்ன உடனே தம்பம் தர்ப்பம் இவ ரெண்டு பேருமா சொல்லி அவனை பார்த்து மகாமோகன் ராஜாவாச்ச ராஜாவை சேவிச்சு வணங்கி ஒரு வார்த்தை சொல்றான். ஸ்ரீகிருத்தோயின் சுவாமி சமாதேசா, ராஜா எப்படி கட்டளை எழுறாரோ அதை அப்படியே நாங்கள் சிரசா வகிச்சுக்கிறோம், நீங்க சொல்ற மாதிரி நானும் பண்றேன் என்பதாக சொல்றானா. மகாமோகன் தனக்குள்ள சொல்லுகிறான், கிண்ணாமி அறதி விகத்தோ ஆத்தியம் சாதனம் நனு பிரத்யவமிருஷ்டம். இவனுக்கே மகாமோகனுக்கே தெரியுது தம்பனையோ தர்ப்பனையோ அனுப்பிச்சதுனால மாத்திரமே எல்லா தபஸ்விகளையும் தான் பண்ற தபஸ்னால ஆச்சரியப்படும்படியாக பண்றதோ இல்ல மீதி இந்த தீர்த்தம் யாத்திரைகள்ல இருக்கிறவெல்லாம் தம்பத்துக்கோசரம் பண்றதுன்றது அதுவோ நடக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாரிடத்துலயுமே இவாளால போக முடியும்ன்றது சொல்ல முடியாது. இவாளையும் உதறி செல்ற மகான்கள் எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா, ஆகையால இவனுடைய இஷ்ட சாதனம் நடக்குமா இஷ்டத்தை சாதிக்க முடியுமா அப்படின்னு சொன்னமானாக்க அது ஒரு சந்தேகம்தான். ஆனா இவன் மனசுல மாத்திரம் ஓடின்னு இருக்கு, சரி இவனை அனுப்பி வைப்போன்னு சொல்றான். இதெல்லாம் ஒரு மெயின் ரீசன் ஆகாது, முக்கியமா ஏதோ ஒரு வழியினாலதான் விவேகனை ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வழின்றத யோசனை பண்றேன் நானு சொல்லிட்டு சொல்றேன்னா, என்னாம அரே அராதிமகத்தோ ஆத்தியம் சாதனம் நானு பிரத்யவமிருஷ்டம். அதை பத்தி ஆலோசனை பண்ணி அதை பத்தி என்ன பண்ணலாம், சரி ஓ இப்ப எனக்கு ஞாபகம் வந்துடுத்து அது என்னதுன்றத சொல்றேன்னா, பிரஜ்வலதி ஜாடராக்னௌக்ஷிபன் யதாவத் சதுர்விதம் ஹவ்யம் பிராணாக்னிஹோத்ரபேகம் பரிபாலயிதாஸ்மி துர்மதி சஹாய. நாம சொல்றது பிராணாக்னி ஹோத்திரம்னு சொல்லிட்டு நித்திய சாதம் போட்ட உடனே லபக்கு லபக்குன்னு நாம சாப்பிடக்கூடாது. அந்த சாதம் போட்ட உடனே அதுக்கு அன்னசக்தி சேர்த்த உடனே அதுக்கு புரோட்சணம் பண்ணி அந்தரியாமியா இருந்திருக்கிற பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பரிசேசனம் பண்ணி அதுக்கு பூர்வபோஜனம் இதெல்லாம் எடுத்துட்டு பிரமாதீசெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு உள்ளான மந்திரங்கள்லாம் எடுத்துட்டு பிராணாக்னி ஹோத்திரம்னு சொல்லிட்டு இதுவே ஒரு யாகம் மாதிரி, இதுக்கு ஜாடராக்னி இருந்துட்டு இருக்க அது அக்னி, அந்த அக்னிக்கு ஒரு ஹவிஸை சமர்ப்பிக்கிறோம், அந்த ஹவிஸை சமர்ப்பிக்கிறதாக சொல்லி இதுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி ஆகுதிகளை பண்ணணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அது பிரகாரம் நாம நித்தியம் அந்த சாப்பிட்றதே கூட பிராணாக்னி ஹோத்திரம் பிரச்சனை சொல்லியிருக்கு. இப்ப என்ன சொல்ற அவன் வந்து வெறும் பிராணாக்னி ஹோத்திரம் பண்றான். இந்த பிராணாக்னி ஹோத்திரம் பண்ணினோம்னாக்க ரொம்ப சரியா போயிடும், ஒண்ணும் விசாரமே படல அப்படின்னா, பிரஜ்வலதி ஜாடராக்னௌ க்ஷிபன் யதாவத் சதுர்விதம் ஹவ்யம். இந்த வயறு பசிக்கிட்டு இருந்துட்டு இருக்க அது நல்ல குபில் குபில் எதிர்த்து பிரஜ்வலதி ஜாடராக்னௌ க்ஷிபன் யதாவத் சதுர்விதம் ஹவ்யம், நாலு விதமான ஹவிச சமர்ப்பிக்கிறோம். சாப்பிட்றதுல நாலு விதம் என்ன இருக்குன்னா வாஸ்தவம் நாலு விதம் இருந்துட்டு இருக்கான்,
சில ஆகாரங்கள்லாம் இருக்குன்னாக்கா கடிச்சு சாப்பிடுறது, சில ஆகாரங்களை அப்படியே முழுங்கிறது, அந்த கடிச்செல்லாம் சாப்பிடாது அப்படியே முழுங்கிறது, சில ஆகாரங்களை எப்படின்னாக்கா உறிஞ்சி சாப்பிடுறது, சில ஆகாரங்களை நாக்குல நாக்கு மேல நல்லா நுணாக்கி சாப்பிடுறது, தேன் தேன் குத்தின்டா என்ன சாப்பிட்றது அப்படின்னா அது நல்லா நாக்கெல்லாம் இது பண்ணி நுணாச்சி சாக்குறது, அது சாப்பிட்றது, அதுக்கு அந்த தேன் மாதிரி ஆகாரங்களுக்கெல்லாம் இருந்துட்டுருக்கு. உறிஞ்சி சாப்பிட்றோம், பாதாங்கீர் பண்ணாக்கா அதை உறிஞ்சி சாப்பிட்றோம், தொண்ணையில் வச்சுட்டு சாப்பிட்றது உறிஞ்சி சாப்பிட்றதா இருந்துட்டுருக்கு. இதே மாதிரி கடித்து சாப்பிட்றோம், இந்த பதார்த்தங்கள்லாம் மனோக்கு பண்ணுறா, தேங்காய் பண்ணுறா, முறுக்கு பண்ணுறா, இதெல்லாம் கடித்து சாப்பிட்டுருக்கோம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிரகாரமான ஒரு வழி இருந்துட்டுருக்கு. அதெல்லாம் சொல்லச்சு சதுர்விதமான ஹவிஸ். இந்த ஜாடராக்னிக்கு இப்படிப்பட்ட சாப்பிட்றது இருக்க, இந்த நாலு விதமான ஹவிஸையும் ஜாடராக்னிக்கு கொடுத்தோம்னா பிராணாக்னி ஹோத்திரமேகம் பரிபாலயிதாஸ்மி துர்மதி சகாய. துர்மதி சகாயம், துர்மதி உன்னுடைய சகாயத்தோட இருந்திருக்கிற நான் இப்படிப்பட்ட ஒரு பிராணாக்னி ஹோத்திரத்தை பரிபாலனம் பண்ணுவேன் நானு அப்படின்னா, இதுலயும் சில சாஸ்திரம் தர்மசாஸ்திரத்துல என்ன சொல்றதுன்னா தன்மம் பூசிக்கிறேன். இந்த தர்மசாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்குன்னா, இந்த நாம சாப்பிடுற வஸ்துக்களுக்கு மூணு விதமான தோஷங்களா, அந்த மூணு விதமான தோஷங்கள் இல்லாத வஸ்துக்களை தான் சாப்பிடணும்னு சொல்லிருக்கு. ஜாத்யாஸ்ரய நிமித்த துட்டைஹி இட்டைரேவ திரவியைஹி மிருஷ்டாகார விஹாரே சமிருஷ்ட சேஷ்டே புருஷே கதமிவ விவேகத்தை விஜயா சம்சா. நாம ஒரு காரியம் பண்ணுவோம், இந்த புருஷன் ஒருத்தர் இருந்துட்டு இருக்கான, அந்த புருஷனை ஜாத்யாஸ்ரய நிமித்த துட்டைஹி, ஜாத்தியால ஆசிரியத்தினால நிமித்தத்தினாலன்னு மூணு தோஷம், ஜாத்தியினால விளக்கப்பட்டதாக இருந்திருக்கிறது. என்னன்னா சில சாஸ்திரத்துல சில வஸ்துக்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கு. இது விலை ஏறினாலும் பரவாயில்ல, விலை இறங்கினாலும் அதை பத்தி விசாரப்படாத இருந்துருக்கிறது இருக்கலாமோ இல்லையோ, நமக்கு எல்லாம் அது விசாரமே இல்லாததான் இருந்துருக்கு. ஆகையால இது ஜாதி, இது சாப்பிடக்கூடாத வஸ்து என்றதுனால விளக்கப்பட்ட வஸ்து, அதனால ஜாத்தியினால துஷ்டம். அதே மாதிரி ஆசிரியம், எந்த வஸ்து எங்க வேணாலும் வாங்கிக்கலாம், அக்கடத்துலேருந்து வாங்கி சாப்பிடலாமன்னா அசுத்தமான இருக்கிற ஸ்தலத்திலேருந்து வரத உபயோகப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் ஆசிரிய துஷ்டம்னு சொல்லி சொல்றது. நிமித்த துஷ்டம், நிமித்தம்னா ஒரு காரண விசேஷம், காக்கா தொட்டுறதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வஸ்து காக்கா தொட்டுறதுன்ற நிமித்தத்தினால அந்த வஸ்துவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. இல்ல புழு வந்துடுச்சு, இல்ல எத்தனை இரும்பு முச்சின்னு இருக்குது, இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வஸ்து இந்த நிமித்தம் இந்த காரணத்தினால இந்த வஸ்துவை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. இப்ப நாம சாப்பிடுற வஸ்து ஜாதி துஷ்டமோ ஆசிரிய துஷ்டமோ நிமித்த துஷ்டமோ இல்லாத இருக்கக்கூடியதாக இருக்கிற வஸ்துவை தான் நாம சாப்பிடணும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்ப இந்த ஜாடராக்னிக்கு பிராணாக்னி ஹோத்திரம் பண்றேன்னு சொல்லிவிட்டு ஜாத்தியாசிரிய துஷ்டங்கள் ஆசிரிய நிமித்தனால துஷ்டங்களா இருந்துருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் நமக்கு நாம் வாயில கணக்கு போட்டு போயிருந்தான்னாக்கா இப்படி போனா என்ன ஆகும் போனாக்கா, அப்போ திரவியி மிருட்டாகார விஹாரே இப்படி பண்ணா அவனுக்கு எங்கே இந்த விவேகம் வரும், விவேகமே வரவே போறது இல்லை. ஏன்னா ஆகாரத்தினால சத்துவசுத்தி ஏற்படுறது, சத்துவசுத்தி ஏற்பட்டதுன்னாக்கா நல்ல எண்ணம் ஸ்மிருதி ஏற்படும், அதுக்கப்புறம் தான் இந்த விவேகம்லாம் ஏற்படும். ஆகையில ஆகாரமே அசுத்தமாக சாப்பிட வச்சுட்டோம்னாக்கா அவனுக்கு எங்கேருந்து சத்துவசுத்தி ஏற்பட்டு விவேகம் ஏற்பட்டு அவன் எங்கேருந்து வரப்போறான், ஒன்றும் இல்லை, விவேகனுக்கு ஜெயம்ன்றதே வரவே போறது இல்லை, இப்படியே தொட்டு போயிடலாம் அப்படின்னா. அலம் மேருஸ்தோமி கைலாசனை அலம் தீபை அஷ்டாதிர்வாபிபுவனை அகண்டை பிரம்மாண்டைரபி ந கலு திருப்தி பவதி மே விருந்தானத்வம்சம் விவேகனோட போடுற சண்டையை விட்டுடும், உனக்கு மேருமலையே உனக்கே கொடுத்துடுறேன் நானு அப்படின்னு சொன்னாக்க நான் விடமாட்டேன் அப்படின்னு.
கைலாச நிகழ்ச்சிகளம் அப்படின்னா அது கைலாசமெல்லாம் வெள்ளி மலை, அது மேருமலை தங்க மலை, இதுக்கு 100 கைலாசம் 1000 லட்சம் அப்படின்னு இதை கொடுத்தா கூட சரி, அப்போ நான் விட மாட்டேன். நான் த்வீபைஹி அஷ்டாதசபிஹி 18 தீபங்களும் த்வீபங்களும் கொடுத்துடுறோம் முடியாது. அகிலேர்வாபி புவனைஹி லோகம் மொத்தம் உனக்கே கொடுத்துருண்டா அப்படின்னா, அகண்டைஹி பிரம்மாண்டைஹி இல்ல இந்த லோகம் மாத்திரம் இல்ல எல்லாமே கொடுத்தா கூட அகல் திருப்திஹி பவதி மே, இது எல்லாம் வந்தா கூட எனக்கு திருப்தி வராதான். ஏன்னா எப்போ வரும் அப்படின்னா விருந்தானத்வம்சம், இப்போ எனக்கு எதிரியாக இருந்துருக்கிற வாளுக்கு அவளை துவம்சம் பண்ணாத வரைக்கும் எனக்கு திருப்தி வராது. இப்ப எதிரியா இருந்துருக்கிறது விவேகன், விவேகன் அழிக்காத வரைக்கும் எனக்கு திருப்தி வராது. ஆகையால என்னுடைய மனசு இப்படிதான் இருந்துருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப துர்மதி சொல்றாளா, அமாத்தியா ஏவ புனரகா அராதி வித்வம்சனே பிரேஷனேன அனுகிரகணீயா அப்படின்னு. சரி வாஸ்தவம் நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு, ஆனா நீரே போய் சண்டை போடணுமா, ராஜாவே போய் சண்டை போடணுமா, அதுக்கு பதிலா அமாத்தியா அந்த மந்திரியா இருந்துருக்காள், அவளை அனுப்பிச்சு சண்டை போட்டாக்க, அவளை அனுப்பிச்சாலே கூட போறமே விவேக்கனை அழிச்சு இல்லாம நீரே போகணுமான்னு அவ கேக்குறாளாம் கேக்குறாளாம். அதுக்கு மகாமோகன் சொல்ற, பிரியை கிருத்யா கிருத்ய வேதினி கல்வசி, எது பண்ணணும் எது பண்ணவானான்றது நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கமா, நீ சொல்றது ரொம்ப சரியா இருக்கு. அகமுபி ததா மந்திரயாமி, நான் கூட அப்படிதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நானு. ததாபூயதாம் அந்தப்புரே கஷ்டித்து அந்தரங்க பரிஜனகா, அந்தப்புறத்துல யாரான நமக்கு அந்தரங்கமான தோழி இருந்தாருனாக்கா அவளை கூப்பிடு, நாம அப்படியே பண்ணலாம்னு சொல்லி சொல்றானா. துர்வாசனா துர்மதி கூப்பிடுறானா, சக்தி துர்வாசனே இதோ பவா அப்படின்னு. அவளுக்கு இவாளுக்கு துர்மதிக்கு அந்தரமா அந்தரங்கமா இருக்கிறவோ துர்வாசனை, அவளை போய் கூப்பிடறாளாம், துர்வாசனே இங்க வா இங்க வா அப்படின்னு கூப்பிடறாளாம் வரலாம். துர்வாசனா ஏகாகம் உபஸ்திதாஸ்மி ஆஜ்ஞாபயித்து மகாராஜோ ராஜ்ஜீச, ராஜா மகாராஜா மகாமோகன் ராஜ்ஜியா இருந்துட்டு இருக்கிறவள் துர்மதி, நீங்க ரெண்டு பேரும் கட்டளை இடுங்கோ, தோ இருந்துட்டு இருக்கேன் நான் இங்கதான் இருந்துட்டு இருக்கேன் சொல்லு அப்படின்னா. மகாமோகன் சொல்றான், பக்தே ரொம்ப மங்களமான பார்த்து சொல்ற, அவளுக்கு சொல்ற துருகி நீ போய் சொல்லு, மத்வஜனாத்து அதிகத கணித வித்யானு கரணாதிகாரிணா, அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பெரிய இவா இருப்பாளோ, அதாவது இப்போ ட்ரஸ்டில இருக்கிறவா இந்த மாதிரி இருக்கிற பெரிய இவாள்கிட்ட போய் அந்த சாசனத்துல இருக்கிற அதிகாரி இடத்துல போய் நான் சொன்னேன்னு சொல்லு. என்னன்னா ஆசுபோதோ மகாராஜாதிராஜா பரமேஸ்வரஹாம் துர்மத்தியாதோ மகாமோகா அப்படின்னு, உலகத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்துருக்கிற, ராஜாவாக இருந்துருக்கிற, எல்லாரும் இவனை காட்டி 100 ஈஸ்வரன் இல்லாதவனாக இருந்துருக்கிற மகாராஜாவாக இருந்திருக்கிற மகாமோகன் தன்னுடைய தேவியாக இருந்திருக்கிற துர்மதியோட கேட சேர்த்து கட்டளை இடுகிறார். என்னென்ன கட்டளை இடுறார்? காம குரோத லோப மத மாத்திரிய டம்ப ஸ்தம்பேபியா சப்தபியா சப்தமுக்தி க்ஷேத்ரதயா பிரசித்தா ராஜதானியா சப்த மகாத்வீபா தத்த மகாமோகன் லிக்ஷதாம். இப்போ மகாமோகன் இந்த 7 பேருக்கு இப்ப சொல்லக்கூடிய 7 பேருக்கு 7 முக்கியக்ஷேத்திரமும் எழுதி கொடுத்துட்டாருன்னு சொல்லி சொல்லிக்க சொல்லுவாங்க. யாருக்குடா அப்படின்னா, அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி சந்திகா புரி துவாரவதி தெய்வ சத்தையிட்டே முக்கியதாய்க்கான்னு 7 முக்கியக்ஷேத்திரம் சொல்லப்படுறது. அந்த 7 முக்கியக்ஷேத்திரத்துக்கும் ஒரு ராஜாவா இருந்திருக்காளோ இல்ல இவா இருக்கிற 7 பேருமா சேர்ந்து அந்த 7 முக்கியக்ஷேத்திரத்துக்கு வேணாலும் ஆண்டுட்டு போட்டோம், அதை பத்தி விசாரம் இல்ல. காமன் குரோதன் லோபன் மதன் மாத்தரியன் தம்பன், இப்படி 7 பேருக்கும் இந்த 7 முக்கியக்ஷேத்திரத்தையும் எழுதி கொடுத்துட்டேன். அவ மொத்த பேரும் அங்க என்ன பண்ணணும்னா, மகாமோகனுடைய சாசனத்தின் பேர்ல தாங்கள் தங்கள் வசத்துல இருந்திருக்கிற அந்த முக்தி க்ஷேத்திரத்தை ஆள்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பிரகடனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். பரிணஹயபரான்கிருத்தேதானீம் விஜகதிகாரான் க்ரதுபுஜாம்
எதிர்ச்சாவாக்கேபி வியவஹரத்து லோகோயமகிலஹ நமஸ்வஸ்தி ஸ்வாஹா கிரைஹ மஹாமோஹ விஷயாஹ. இப்போ மகாமோகன் ஏழு க்ஷேத்திரங்களையும் இந்த காமம் கோபம் லோபம் மதம் மாத்தர்யம்னு சொல்லக்கூடிய பொறாம டம்பம் ஸ்தம்பம் ஸ்தம்பம்ன்றது இருக்க இந்த தர்ப்பனுடைய மகன் தர்ப்பனுடைய பிள்ளையா ஸ்தம்பம்ன்றது. அதாவது ஒரு ரொம்ப ஒரு கர்வம், இந்த கர்வத்தினுடைய பராகாஷ்ட என்னன்னா எத்த சொன்னாலும் வாய்மூண்டு உட்காந்துருக்குது. இப்படி இருக்கிறது இருக்கு, அது ஒரு இருமாப்பனுடைய ஒரு வகை. இப்படி இந்த ஏழு ராஜதானியும் அவளுக்கு கொடுத்துட்டு எல்லா இடத்துலையும் மகாமோக ராஜா மகாமோகனுடைய சாசன பிரகாரம் நாங்கள்லாம் இந்த தேசத்தை ஆள்கிறோன்றத சொல்லிக்கணும். அப்படி சொல்றதோட மாத்திரமில்லை, எல்லா இடத்துலையும் என்னுடைய பேர் பரவணுமா. இப்படி மகாமோகனுடைய பேர் பரவத்தினால என்ன ஆகும்னா இந்த முக்தி க்ஷேத்திரங்கள்ல தேவதைகளுக்கு சாநித்தியம் இருந்துருக்கு. அவள்லாம் என்ன ஆயிடுவா, இந்த அந்த முக்தி க்ஷேத்திரங்கள்ல காமக்ரோத லோபம் மத மோக மாத்தர்யாதிகள்லாம் வந்து சேர்ந்துடுத்துனா இந்த இடத்துல அவளால் இருக்க முடியாது, அவள்லாம் விட்டு போடும். பகிஷ்கிருத்தேதானீம் விஜகத அதிகாரான் கிரதுபுஜகா கிரதுபுஜா கிருதுபுக் அப்படின்னு சொன்னோம்னா தேவதைகள் என்ன யாங்க யாகத்துல பண்ணக்கூடிய ஹவிஸ்த சாப்பிட்றவாளாக அதாவது கிரகிச்சுக்கிறவாளாக இருந்துருக்கிறவா தேவதைகள் அவள்லாம் விட்டு ஓடி போயிடுவாளாம். இவாளுடைய ராஜ்யமா அது ஆயிடுச்சுன்னா இந்த ராஜ்யத்துல நமக்கு இனிமே காரியம் இல்லை அப்படின்னா அப்ப என்ன பண்ணும், அந்த ஊர்லாம் என்னதான் சொல்லணும் அப்படின்னு நமஸ்வஸ்தி ஸ்வாகிரைஹ மகாமோக விஷயாக அந்த இடத்துல வரைச்சு இத்தனை நாள் வரைக்கும் அந்த தேவதைகளுக்கெல்லாம் ஒரு நமஹான்ற வார்த்தையை சொல்லிடும். இப்போ இந்திராய நமஹா சூர்யாய நமஹா அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு தேவதைகளுக்கு நமஹா சொல்லியிருக்கோம். இந்திராய ஸ்வஸ்தி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்வஸ்தி நம சுவாகா அப்படின்னு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வார்த்தைகள்லாம் இனிமே மகாமோக விஷயமா ஆயிட்டோம். எப்படி சொல்லணும், மகாமோகாய சுவாகான்னு சொல்லணும், யாரா யாகம் பண்ணாக்க உதாரண விஷயம் பண்ணுமானா அதுக்கு ஆகத்தி சமர்ப்பிக்க மகாமோகாய சுவாகான்னு சொல்லணுமா, மகாமோகாய ஸ்வஸ்தின்னு சொல்லணுமா, மகாமோகாய நமஹான்னு சொல்லி சொல்லணுமா, இதுல ஒரு வியாக்கரண சூக்ஷ்மம் ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. வியாக்கரண சூத்திர பிரகாரம் நமஸ்தி நம ஸ்வஸ்தி ஸ்வாஹா ஸ்வதான்னு ஒண்ணு கூட சேர்ந்து வரணும். அந்த ஸ்வதா இதுக்கெல்லாம் வந்து சதுர்த்தி அதுக்கு முன்ன வரக்கூடியது வந்து சதுர்த்தி அந்தமான பதத்துக்கு பிறகுதான் இதெல்லாம் வரும். ஆகையால நான்காம் வேற்றுமை உருவம் இருக்க அதுக்கப்புறமும் அதை தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கக்கூடியவை இந்த நமஹா ஸ்வஸ்தி ஸ்வாஹா இதெல்லாம். இதுல ஸ்வதான்றதும் அதே மாதிரி நான்காம் வேற்றுமை உருகோடு கூட சேர்ந்து சொல்றது தான் அது. அந்த ஸ்வதாவை மாத்திரம் இங்க விட்டுட்டான். ஏன் ஸ்வதாவை விட்டுட்டான்னா பித்திருக்களுக்கு தான் அந்த ஸ்வதா சப்தத்தை சொல்ற வழக்கம். அந்த பித்திருக்களுக்கு அந்த ஸ்வதா சொல்றோம்னா யாருக்கு ஸ்வதா சொல்றோமோ அவன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ தன்னைக்கு அந்த ஸ்வதா சப்தம் சொன்னா மகாமோகன் இல்லாதவனா ஆயிடுவான், அது வாணான்ற எண்ணமா அவனுக்கு. அதுக்காக இவன் என்ன சொல்லிட்டான், நமஸ்வஸ்தி ஸ்வாஹான்னு மூணு மாத்திரம் நிறுத்திட்டான், ஸ்வதா சொல்லாத விட்டுட்டான். நமஸ்வஸ்தி மகாமோக விஷயா இது ஹிரண்யகசிப்பு அவனுடைய ராஜ்யத்துல சொன்ன மாதிரி மகாமோகன் தன்னுடைய ராஜ்யத்துல இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லி சொல்றான். துர்வாசனா சொல்றான், எதாஜாபீதி பர்த்தா பத்ரீச்ச ஆஹா நீங்க ராஜாவும் ராணியும் என்ன கட்டளையிடுறீங்களோ அது அப்படியே நாங்க பண்றோம், அதை பத்தி என்ன விசாரம் என்பதாக சொல்லி இவா ரெண்டு பேரும் கேட்கிறா. அப்போ கடைசியில சொல்றாவா, புக்தி கிரமன் சமயம் ஏக ருச்சிம் விதன்வன்னு பும்சாம் நிஜ பிரதபனேனு கதி பிரதீபகாம் ஆசா விசேஷம் அபரம் பிரதிபத்யமான மோகேஸ்வர தொமிக பாதி மயூகமாலீன. சூரியன் மாதிரி மகாமோகன் இருக்கான்னு சொல்றத விரும்பலையா, மகாமோகன் இவ்வாறு கட்டளை இடுகிறான். இந்த கட்டளை இட்ட உடனே அந்த துர்வாசனாவும் மகாமோகனுடைய கட்டளை பிரகாரத்துக்கு மகாமோகன் என்ன சொல்றாரோ அது அப்படியே எல்லாரும் அந்த ஆஜ்ஞைய பரிபாலனம் பண்ணும்படியாக நான் செய்யறேன்னு சொல்லி போறார். இது போன பிற்பாடு பின்னாடி
ஒரு இது கேட்கறது, திரை மறைவுல ஒரு சத்தம் கேட்கறது. அந்த திரை மறைவுல இருக்கிற குரல்ல என்ன சொல்றதுன்னாக்கா, மகாமோகன் மாதிரி சூரியன் இருக்கான்னு சொல்லி மகாமோகனை கொண்டாடும்படியாக இருந்துட்டு இருக்கிற சப்தங்கள். அந்த சப்தங்களோட கூட அதுக்கப்புறமா இந்த இது முடிய போறது, இந்த அங்கம் முடிய போறது. இப்போ சூரியன் எப்படி இருக்குன்னாக்கா, புக்தி க்ஷமம் சமயம் ஏகருச்சிம் விதன் வண்ணு பும்சாம் நிஜ பிரதபனேன கதி பிரதீபகா. நண்பகல்ல சூரியன் இருந்துட்டு இருக்கு. அந்த நண்பகல்ல இருக்கிற சூரியன் எப்படி இருந்துட்டு இருக்குன்னாக்க, இது சாப்பிடுறதுக்கு உண்டான சமயம் வந்துட்டு இப்ப சாப்பிடலாம்னு சொல்றத தெரியப்படுத்துறதாக இருந்துட்டு இருக்கிறது. அதோடு இல்லாத அந்த சமயத்துல அது அந்த சூரியன் எப்படி, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, அது நல்ல ஒரு பிரகாசத்தினால எல்லா இடத்துலயும் நல்ல ஒரே பிரகாசமா இருக்கும்படியாக பண்றது. மூணாவது, எல்லாரும் இந்த இப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தோட இருந்துட்டு இருக்கோன்றதுனால இது ரொம்ப தப்பிக்கிறதே. இதுக்காக என்ன பண்ணோம்னா, சரி இனிமே நான் இறங்கி விடுறேன், நான் உங்களுக்கு ஒரு சிரமம் கொடுக்காதபடி நான் வந்து சாயங்காலத்துல வந்து இறங்கி விடுறேன் நான் சொல்லி அவன் இறங்கி விடுறதாக இருந்துட்டு இருக்கான். அதே மாதிரி இது சூரியனுக்கு உண்டான ஏற்றம். ஆனா மகாமோகனுக்கு உண்டான ஏற்றம் என்ன என்று, அதாவது ஏற்றம்னா மகாமோகன் விஷயத்துல இது சொல்லணும், இந்த சமயம் வந்துருச்சுன்னு சொல்றது. இந்த சமயம் வந்து இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு, சம்போகத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான சமயம் வந்துருச்சுன்னு சொல்றதுதான் மகாமோகனுடைய காரியம். இந்த காமசாஸ்திரத்தை தனக்கு தன்னுடைய ருச்சிக்கு ஏற்ப எல்லா இடத்துலயும் பரப்படுது. ஏகருச்சியம் வித்தன் வண்ணன்னு அதோடனால இது யாரெல்லாம் மோட்சம் விரும்புறாளோ அவளுக்கெல்லாம் ஒரு தாபத்தை ஏற்படுத்துறது. ஐயோ இவெல்லாம் என்ன எப்படி என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு தாபத்தை ஏற்படுத்துறது இந்த மகாமோகனுடைய காரியம். அதோ அது மாத்திரம் இல்ல, இப்ப என்ன பண்ணானா, நல்ல கத்தியில போறதுக்கு ஒரு தடங்களை ஏற்படுத்துறது. இப்படி அவன் பண்றதாக இருந்துட்டு இருக்கு. புக்தி க்ஷமம் சமயம் ஏக ருச்சிம் விதன் வண்ணு பும்சாம் நிஜ பிரதபனேன கதி பிரதீபா ஆசா விசேஷம் அபரம் பிரதிபத்யமானஹ மோகேஸ்வர துவமிவ பாதி மயூகமாலி. ஹே மோகேஸ்வர, மகாமோக வண்ண மாதிரிதான் மயூகமாலி சூரியன் பிரகாசிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னானா. இப்ப என்ன பண்ற, உபஹரதி சூபகர்த்தா மகதோ மோகஸ்ய துர்மதி பிரேஷ்யாம் வளர்ப்பு வருண கிரகாபியாம் சுவாத்தியம் தாராந்தமுச்சித மாஹாரம். உங்களுக்காக இந்திரனிடத்துலேருந்து வருண கிரகங்கள்லேருந்தெல்லாம் ஆகாரம் வந்திருக்கு. உபஹரதி சூபகர்த்தா மகதோ மோகஸ்த துர்மதி பிரேஷ்யம், துர்மதி தேவியினுடைய உத்தரவோட கூட மகாமோகனுக்கு இந்திரன் வருணன் இவளுடைய இல்லங்கள்லேருந்து வீட்டிலேருந்து சுவாத்தியமாயும் தாராந்தமாயும், சுவாத்தியம் தாராந்தம் அப்படின்னா முதல்ல அர்த்தம் என்னன்னா, நல்லா ருச்சிச்சு சாப்பிடக்கூடியதாகவும் நல்லா கடைசி வரைக்கும், அதாவது நல்லா தாராந்தம் வந்து பெருகக்கூடியதாகவும் இருக்கிறதுன்றது ஒரு அர்த்தம். சுவாத்தியம் தாராந்தம்னா சூன்றது ஆரம்பம், அந்த சூன்ற சப்தத்தை ஆரம்பமாகவும் ரெண்டையும் அந்தமாகவும் உடைத்தானதாக இருந்திருக்கிறது. தான்றது சுதா, சூவும் தாவும் சேர்ந்துன்னா சுதா, சுதான்னா அமிர்தம், சூவும் ராவும் சேர்ந்துன்னா சுரா, சுரான்னா கல்லு. இது ரெண்டும் அங்கேருந்து அனுப்பிச்சிருக்கான், இந்திரன் வீட்டிலேருந்தும் வருணன் வீட்டிலேருந்து வந்திருக்கு, இது சாப்பிடலாம் அப்படின்னா. மகாமோகன் கர்ணன் தத்தா காது கேட்ட உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் சொல்றான், பிரியே பிராணசப்தாபிலப்தான் சர்வசரீர வியாபினீனாம் சர்வ சித்தாந்த சம்மதானாம் தேவதானாம் சமர்த்தன சமயம் ஆவேதீதி வைத்தாளிகா தத் பிரவீஷாவகா சித்தாந்தம் அப்படின்னா. மகாமோகன் சொன்னா, அம்மா துர்மதி, இப்ப பிராணம்னு ஒரு சப்தம் வந்ததுன்னா அது சப்தத்துக்கு அர்த்தமாக இருந்திருக்கு. இந்த நம்ம சரீரத்துல எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, அதோட இல்லாத எல்லா மதத்துக்காரர்களும் ஒத்துருக்கா அந்த தேவதாராதனம், அந்த தேவதாராதனம் பண்ண வேண்டிய சமயம் இப்ப வந்துடுச்சுன்னு வைத்தாளிகன் சொல்றான். ஆகையால அதன் பிரகாரம் நாம போகலாம் பார்ப்போலாம் என்பதாக சொல்லி முடிக்கிறான். இதோட அஞ்சாவது அங்கம் நிறைவு பெறுகிறது.
கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிம்மதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹான்.